ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனில் இருக்க பெல் ஐக்கான ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் உங்களை வந்து சேரும் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா கட்லெட்ஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ் கட்லெட்ஸ் அதுக்கான டிப் டொமேட்டோ சாஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் மூன்று உருளைக்கிழங்கு இரண்டு வெங்காயம் நான்கு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்புறமா உரிச்சுக்கலாம் பத்து பல் பூண்டு இப்போ வந்து நூறு கிராம் காய்களை எடுத்துக்கலாம் கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இரண்டு முட்டை ஒரு சிறிய பேக்கெட் ரஸ்க் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நான்வெஜ் கட்லெட்காக நம்ம ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்க என்ன பண்ணுங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வேக வெந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம வெஜிடபிள் கட்லேருக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் ஒரு ஆனியன் இரண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மற்றும் கொத்தமல்லி இலைகளை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம் அந்த ரஸ்க் எடுத்துகிட்டு நீங்கள் அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு பவுடர் மாதிரி அரைக்க போகிறீங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் ஒரு கால் பாகத்தை மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மிக்ஸியில் போட போறீங்க மீதியே ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சுட்டு அதில் ஒரு கால் பாகத்தை எடுத்து நீங்கள் இந்த வெஜ் மிக்ஸ்ல ஆட் பண்ண போறீங்க ஏன்னா நம்ம இதில் சிக்கன் அந்த மாதிரி எந்த விஷயம் ஆட் பண்ண போறது இல்லை ஸோ இந்த மாவு பதம் வர்றதுக்காக நம்ம இதில் ஆட் பண்றோம் அது இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்னு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை தோள்களை எல்லாம் நீக்கிட்டு நீங்கள் இதை நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கலாம் இதை நீங்க அரைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வெந்ததுனால மசிச்சாலே உங்களுக்கு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் இந்த பேஸ்ட்டை எடுத்து நீங்கள் பாதி வெஜ் கட்லட்டில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் தூவிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா பிசைய போகிறீங்க மாவு மாதிரி பிசைஞ்சு நீங்கள் ஒரு உங்களுக்கு எந்த ஒரு தண்ணியும் வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம் இதுவே போதுமானது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சப்பாத்தி மாவு பதம் வந்து நம்மளுக்கு வரணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம அதை பிடிக்கிற கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் நீங்கள் தட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை தட்டி நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போ நான்வெஜ் கட்லெட்க்கும் இந்த மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ஹண்ட்ரட் கிராம் சிக்கனை நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதையுமே நீங்கள் பேஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க கொஞ்சம் அரை அரைகுறையாக அடித்தாலும் பரவாயில்ல இல்லை ஃபுல்லாக நல்லா ஃபைனாக நீங்கள் அரைச்சாலும் பரவாயில்லை ஸோ இந்த மாதிரி அடிச்சு வச்சுட்டு அதையுமே ஒரு பவுலில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க ஸோ இந்த மிக்ஸில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்துர்லாம்லாம் இதில் மீதம் இருக்கிற ஒரு வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மற்றும் கொத்தமல்லி இலைகளை ஃபைனாக சாப் பண்ணி இதிலையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம அந்த மீதம் இருக்கிற பொட்டேட்டோ அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ அந்த விழுதையுமே எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்ல மாவு பதத்தில் பெசைய முடியும் ஸோ இதையும் ஆட் பண்ணிவிடுங்க இதில் வந்து ரஸ்க் பவுடர் நீங்கள் ஆட் பண்ண வேணாம் ஆனால் வந்து ரஸ்க் பவுடர் உங்களுக்கு வேணும் பட் அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் வெஜ் கட்லெட்டுக்கு பிசைஞ்சால் மாதிரி இதையும் பிசைஞ்சு நீங்கள் மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பை நீங்கள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ண வேணாம் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இதையுமே நீங்கள் ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா வெஜ் கட்லெட்டுக்கு தட்டின மாதிரி நம்ம தேவையான ஷேப்ஸ்க்கு நம்ம உருளையாவோ இல்லை தட்டையாவோ வடை போல் நீங்கள் எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி ரெடி பண்ணி வச்சிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ நான் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இதை தனித்தனியான ஃப்ளேமில் தனித்தனியாக பேன் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ பேன் வச்சாச்சு அப்புறம் எண்ணெயும் ஊற்றியாச்சு இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெஜ் கட்லெட்ஸை பிளேஸ் பண்ணிடலாம் நீங்க எப்படி வந்து மற்ற விஷயங்கள நீங்கள் தவால வறுக்குறீங்களோ அதே மாதிரி தான் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் எத்தனை வைக்க முடியுமோ அத்தனை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க தேவையான அளவு எண்ணெய் மட்டும் விடுங்க அதிகமாக விட வேணாம் ஸோ இப்போ நான்வெஜ் கட்லட்டையும் நம்ம ஒரு பேனில் வச்சு பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு எக்கை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அடித்து ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே அந்த ரஸ்க் பவுடரையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அதுவுமே நம்மளுக்கு தேவை இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் ஸோ இதுக்குமே தவா வச்சாச்சு தவா சூடான அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான்வெஜ் கட்லட்டா சிக்கன் கட்லட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ல டிப் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இது கிரன்ச்சினஸ்க்காக இதை மாதிரி பண்ணுறோம் ஸோ எக்கில் டிப் பண்ணி முடிச்சப்புறம் அந்த ரஸ்க் பவுடர் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் அதை போட்டு அந்த ரஸ்க் பவுடர் அது மேலே நல்லா ஒட்டுற மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இதை எடுத்து நீங்கள் பேனில் பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து சூப்பராக இருக்கும் எம்மியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா நான்வெஜ் சிக்கன் கட்லட்ஸையும் எடுத்து நீங்கள் எக்கில் டிப் பண்ணி அண்ட் ரஸ்க் பவுடர்லையுமே வந்து நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்து பேனில் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ மீதம் இருக்கிற இந்த பீட் பண்ண எக்கையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை வந்து ஆம்லேட் மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டையும் நீங்கள் அதில் பெப்பர் ரோலில் மிளகாத்தூளை போட்டு நீங்கள் ஆம்லேட் பண்ணி அதையுமே நீங்கள் கொடுத்துடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ பாருங்க நம்மளோட வெந்துட்டிருக்க இந்த கட்லட்ஸ் என்ன பண்ணலாம்னா நீங்கள் டேர்ன் பண்ணி விட்டுருங்க அந்த சைடும் ரெண்டு பக்கமும் வேகிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க ஸோ இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம இப்போ சாஸ் ரெடி பண்ணிடலாமா அதுக்கு நான் மூணு தக்காளியை எடுத்துருக்கோம் அந்த மூணு தக்காளியை நீங்கள் ஃபைனாக கட் பண்ணி ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இதை நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ வேக வச்சுருங்க இது வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம் ஸோ இப்போ வெந்துருச்சு அதை கொஞ்சம் கூல் ஆகிறதுக்காக ஆற விட்டுருங்க ஸோ இது அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் நான் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக நான் ஆக்க போகிறேன் ஸோ ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்குனதுக்கப்புறம் அதே பவுல் எடுத்து நீங்கள் அதில் வந்து இதை வடிகட்ட போகிறீங்க அந்த நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸ் அந்த தேவையில்லாத திப்பி எல்லாம் எடுக்க போகிறோம் ஏன்னா சாஸுங்கனாலே ஒரு சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்கும் இல்லையா ஸோ இது தேவையில்லாத இந்த சீட்ஸ் அந்த திப்பி எல்லாம் நம்ம எடுக்கிறதுக்காக இதை ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி முடிச்சப்பறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட என்ன பொருட்களை ஆட் பண்ணுறேன்னு நான் லிஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இரண்டு ஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு ஃப்யூ ட்ராப்ஸ் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்யூ ட்ராப்ஸ் புளிக்கரைசல் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணியுமே நீங்கள் ஃபியூ ட்ராப்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட தூள் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் விட கம்மியாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா சாஸ்னாலே எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் இல்லையா உப்பு காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கும் ஸோ கால் டீஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா இதை பீட் பண்ண போகிறேன் பீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இதை பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல வச்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கலக்கி விட்டுட்டே இருங்க இதை வந்து உங்களுக்கு சாஸ் பதத்துக்கு நீங்கள் கடையில் வாங்கும் போது இருக்கு இல்லையா அந்த சாஸ் பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கட்டியாக க்ரீமியாக நம்மளுக்கு சாஸ் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நீங்கள் கட்லேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பவுலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஒரு பவுலில் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த எடுத்து வச்சுருக்க சாஸை ஊற்ற போகிறேன் அதே மாதிரி நம்ம மீழ்ந்த அந்த எக்கில் வந்து ஆம்லெட் போட்டோம் இல்லையா ஸோ அதையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வெஜ் நான்வெஜ் கட்லெட்ஸை தனித்தனியாக எடுத்து அதை வந்து நான் இந்த சாஸை வந்து அதில் சர்வ் பண்ண போகிறேன் ஸோ வெஜ் கட்லெட் பிளேட்லேயும் இப்போ நம்ம அதை சாஸை எடுத்து அந்த பவுலில் ஊற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை எப்படி டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு நான் இதை இந்த கட்லெட்டை இப்போ உடச்சி பார்க்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு அந்த எல்லா ஃப்ளேவரும் எல்லா ஸ்பைஸஸும் சேர்த்து வெஜ் அண்ட் நான்வெஜ் கெட்லட்ஸ் வந்து ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஹோம்மேட் ஃபுட் எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டுத்தையும் தனித்தனியான பிளேட்டில் ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தேங்க்யூ